நிறைய பேர் தைராய்டு மெடிசன்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்பீங்க. தைராக்சின் 50 mcg, 100 mcg. எதுக்காக எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர செக்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால அதை சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த தைராய்டு ஹார்மோனுக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு என்ன கனெக்ஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட் பைப்லேருந்து ஸ்டொமக், ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வழியாக லார்ஜ் இன்டெஸ்டைன் போகிற இந்த மூமெண்ட் இஸ் கால் பெரிஸ்டால்சிஸ். ஸோ இந்த தைராய்டு நார்மல் லெவல்ஸில் இருந்தால் தான் இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் நார்மலாக இருக்கும். இது சரியா இல்லைன்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். இந்த தைராய்டு ஹார்மோன் கண்ட்ரோல் இல்லாததுனால நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் நிறைய பாக்டீரியல் ஓவர் க்ரோத் வரலாம், அதனால நம்ம கட் இம்யூனிட்டி அண்ட் ஓவரால் இம்யூனிட்டியும் கம்மியாக இருக்கலாம். நம்ம பித்தப்பையில் கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஹைப்போதைராய்டாக இருப்பாங்க. இந்த தைராய்டு ஹார்மோன் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் இன்டர்ன் ஃபியூச்சரில் லிவர் ஃபெயிலியராக கூட டெவலப் ஆகலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளமும் ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ப்ராப்ளமை ட்ரீட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அடிப்படையாக இந்த தைராய்டு லெவல்ஸ் நார்மலாக வச்சுக்கிறது, ரெகுலராக தைராய்டு செக் பண்ணுறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக இந்த தைராய்டு ஹார்மோன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த பாடி மெட்டபாலிசம் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அண்ட் தோஸ் ஹைப்போதைராய்டு பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி டேக்கிங் தைராய்டு மெடிசன்ஸ், நீங்கள் வந்து உங்கள் தைராய்டு லெவல்ஸை ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும்.